நம்ம சேர்த்துல எல்லா மனுஷனும் மோசமாக தான் இருக்காங்க. யாருக்கும் கொடுத்ததில் திருத்தி இல்லை. வழக்கமாக வாங்குற காய்கறிகளை பதினஞ்சு நாளைக்கு இருக்க தான் போவேன். அவருக்கு வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுக்குறேன். தீபாவளி பொங்கல், தீபாவளிக்கு 2000, பொங்கலுக்கு 2000 இருக்கேன். அவர் இந்த செஸ் பொண்ணு அம்மா அம்மாவோட மாதிரி வச்சு சொல்கிறார். என்ன எப்படி வேண்டாலும் பொருட்கள்லாம் அதே இந்த ஆதி நாளாக ஆட்கள்னு சொல்லலாம். அவங்க 100 கோடி கொடுக்குறீ அந்த ஸ்கேலில் எங்களை கன்சிடர் பண்ணுங்கிறா. அப்படி செய்ய முடியலை. அப்படி செய்ய போனால் எல்லா கடைகளுக்கும் போக வேண்டியிருக்குது. ஊர்ல சில கடைகளுக்கு அடிக்கடி போக வேண்டியது, சில கடைகளுக்கு எப்போது போக வேண்டியிருக்கு. அடிக்கடி போக வேண்டிய கடைகளை விட்டு சில எப்போது போகிற கடைகளுக்கு போகணுன்னா அவங்க சேர்ந்த பாதியாவது செய்யுமா? அதே கடைக்கு வந்து காரை ஒடுத்து போடுவோம்மா? குழப்பம் நடக்க மாட்டேங்குதா? எல்லா கடையும் இந்த ஊருந்து தான் நம்ம டிஃபன் சாப்பிடறது. எல்லா கடையும் துணி வாங்குறது, டெய்லர் தைக்க கொடுக்கறது, எல்லா கடையும் தேவைப்படுது. அப்போ அடிக்கடி வியாபாரம் பண்ணவன் நிறைய கேட்டான்னா ஒரு தடவை போகிற பாதியாவது கொடுமா? என் கடைக்கு வராத காலை ஒட்டிச்சு கொடுவா, அவன்ட்டே நின்றுக்கோ அப்படிமா? இப்படி தான் அவன் பேசுவான். அப்போ ஏன் சிக்கருக்கு என்ன யார் பேசுறது? கடை எல்லா கடையும் டெய்லர் கடைக்கு லுங்கி அடிக்க டெய்லர் கடைக்கு 8000 கொடுக்க வேண்டியிருக்கேன். இப்போ இந்த எப்பவும் போகிற வியாபாரிகளுக்கு அதிகமாக கொடுத்து பழக்கப்படுத்திட்டா அதில் பாதியாவது கொடுமா? என் கடைக்கு வராத காலை ஒடிச்சு போடுவோம்மா? அப்போ யார் எங்கள் வீட்டில் சொல்கிறது? அப்போ நான் எல்லோரும் அள்ளி சும்மா வீச முடியுமா? ரெண்டாட்டி நாளைக்கு பிள்ளையை பற்றி கொடுக்க போகிறேன். இப்போ அந்த 12 வயசு பிள்ளை வாழ்க்கை வீணாகுது. புத்திசாலி புத்திசாலி இருக்கும் அப்படி அப்படி அது பார்த்து தானே செய்கிறோம். புத்திசாலி திறந்த புத்திசாலி செஸ் பிள்ளையர் தம்பி செஸ் பிள்ளையர் அது பார்த்து 100 கோடி கொடுக்கி எங்களுக்கு பாருங்க. நான் அநியாயமான குற்றச்சாட்டு மறைய மடங்கு ஒப்பிட்டு காட்ட மாதிரி. அப்படி வியாபாரி காரி கடை நிறைய இருக்குது, பழக்கடையும் நிறைய இருக்குது. ஒரு கடை ஒரு கடையில் வாங்கிக்கிறாங்கல்ல. இப்போ என்ன நடக்குதுன்னா இவங்க தனியாக கவனிக்க போனால் ஒரு தடவைக்கு போகிறவா அது பாதியாக கொடுமா? இப்போ இதை பார்த்து பார்த்து செய்யவே கதை ஓடுது. அப்போ எல்லா கடையும் தேவைப்படுதுல நமக்கு. டிஃபன் வாங்கினா எல்லா கடையும் தேவை, இடியாப்பு வாங்கினா கடைக்கு போக வேண்டியிருக்கேன், சாப்பாடு வாங்கினா கடைக்கு போக வேண்டியிருக்கேன், பல கடைகளுக்கு போக வேண்டியிருக்கு இல்லையா? அப்போ அவனுக்கு எல்லோரும் கேட்பான். எல்லோரும் கொடுத்தாச்சுன்னா பார்த்தவன் பழகிறவன் எதிராக தென்பட்டவன் அவனு கேட்பான். இப்போ எங்கேயிருந்து கொடுக்குறது? மக்களுக்கு பேராசை பிடிச்ச உடனே தான் இருக்காங்க. சரி அப்படி சொல்லுறதே எடுத்துக்கிடுவோம். எங்கள் காட்டு ஆண்டாளுக்கு ஒன்று தான் வச்சுக்கலாம். சரி இப்போ ஒரு ஸ்கீமு, அந்த ஆயுள் பால்காரர் ஊனமிட்டவர் அந்த கொஞ்சம் இளம்பிள்ள வாதம் அஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கவர்மெண்ட்டில் பேசுகிறேன். எது வீட்டில் ஒரு அம்மா இருக்குது அவங்க லேசாக ஊனம் கஞ்சி கஞ்சி நடக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஊனமிட்டவர்களுக்கு ஊமை செவிடு குருடு அது வயசானவங்களை சொல்லல, வயசானவங்களும் காது கேட்க அதுக்கேற்ற சொல்லல. இந்த மாதிரி பெர்மனன்ட் டிசபிலிட்டி உள்ளவங்க இந்த மாதிரி ஊன அந்த ஸ்ட்ரைட்டாக ஊனம் இது விடம்மா கொஞ்சம் கிண்டி கஞ்சா நடக்குது அந்த அம்மாவும் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி செய்யக்கூடிய நேரங்களில் கரண்ட் போயிடுச்சு. எதுக்கு கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி செய்ய வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி செய்கிறப்போ பார்த்து செய்கிறப்போ ஒரு 1000 ரூபா கொடுக்கலாம் முடிவு பண்ணேன். பால்காரரை பார்த்தா என் செம்பராஜு ஊனம் சாந்தி ஊனம் நம்ம குடும்பத்தையும் 2 ஊனம் இருக்கு இல்லையா? அந்த ஊரில் கண்ணு காது நானும் ஒரு ஊனம். எனக்கு நீங்கள் மனசார பேச நான் கேட்க மாட்டேங்கி. எனக்கு நீங்கள் மனசார பேச நான் கேட்க மாட்டேங்கி. கரண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். அவனுக்கு என்ன கோபமாக தெரில, அவனுக்கு என்ன பிரச்சனையோ தெரில. கரண்ட் ஆஃப் பண்ணிட்டான். அவனுக்கு எதோ கடுப்பு பாதி பேசிட்டு இருக்கோம், இருட்டில் பேச வேண்டியதாகி போச்சு. அவனுக்கு என்ன கடுப்பு எலக்ட்ரிஷியனுக்கு அவன் பவர் ரிமூவ் பண்ணிட்டான். இப்போ இந்த மாதிரி ஆட்கள் செய்ய வேண்டியதுல உடல் மாதம் 1000 ரூபா கொடுக்குறான். அதையும் செய்கிறான். அவன் எத்தனை பேர் இருப்பான்னு நினைக்கிறீங்க சராசரியாக? 200-300 பேர் இருப்பாங்க. அவ்வளோதான் 300-400 பேர் வச்சு கொடுவான். 400-2000 400-2000 4 லட்சம் வருஷத்துக்கு 50 லட்சம் அவ்வளோ 1.5 கோடி அவ்வளோதானே. அப்படிலாம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கிய 100 கோடி கொடுக்கியார் அப்படிலாம் அப்படி அவங்களுக்கு முடிவு ஒன்றும் செய்ய முடியல. அப்போ எல்லா கடைக்கும் டெய்லர் கடைக்கு போகிறப்ப அவனு ஃபோன் பண்ணி நான் எனக்கு குடிக்காம தான் வச்சு கொடுப்பேம்மா. இவங்களுக்கு அதிகமாக கொடுத்து படம் காட்டிட்டா டெய்லர் அதுதான் கேட்பான். டெய்லர் கொடுக்குற பாதையை கொடுக்குமா? அப்படி தானே கேட்பான். அந்த கடைக்கு போதை காலை ஒடிச்சு போடுவோம். எதை கடைக்கு போக வேண்டியிருக்கு அது தெரியாமல் அவங்க தப்பாக 100 கோடி அவங்களுக்கு கொடுக்கறேன்னா அவள் அவள் பெண்டாட்டி பிரயாணம் வீதியில் பெண்டாட்டி பிள்ளையை பற்றி போட போகிறா. செஸ்ரா செஸ் கறந்து விட ஆகுதா? அந்த மாதிரி காமிச்சா நான் இட்டு போகிறேன்னா நானே சும்மா காமிச்சேன். சரி எல்லோரும் வர முடியுமா? அப்படியே எல்லோரும் அப்படி அண்ணன் அக்கா தம்பியும் வர முடியுமா? அவள் சாதனை பண்ணியிருக்காங்க அதனால் கொடுக்கு. அதுக்கு இப்போ அதை பார்த்து நீ பிரணாமம் பண்ணி 100 கோடி எல்லாம் செய்யணும்னு அப்படி அப்படி சொல்லியிருப்ப மாட்டேன். நீ எங்கள் ஜாதி நாண்டாரன் வேணும் சொல்லியிருப்பேன். நீ அப்படி வேண்டாம் பொருள்கள் என்ன ஜாதி பிராமணத்தையும் நாடாடுறோம் யாரும் தெரியும். ஜாதி தான் பார்த்தா சொல்லுது, திறமையை பார்த்து கொடுக்குது. திறமைசாலி இல்லையா? இந்தியாவிலே மொத்தம் 52 கிராண்ட் மாஸ்டர் தான் இருக்காங்கண்ணா. அதில் ஒன்று எது கரண்ட் ஆஃப் பண்ணு, என்ன கடுப்புன்னு தெரியல. எலக்ட்ரிசியன் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டான் பாதி பேசிகிட்டு இருக்கேன். அவனுக்கு என்ன புத்தின்னு தெரியல. அவன் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது எலக்ட்ரிசியன் தொந்தரவு.
இதுதான் கணக்கு பண்ணுறான் கிளியராக தெரியுது, அவனுக்கு என்ன கோபம்னு தெரியல. இப்போ கணக்காக அவருக்கு 100 கோடி கொடுக்குற பைத்தியகாரமாக இருக்கிறது ஊரில் எல்லோரும் தான் கேட்பா, போகிறான் பார்த்தோம் எது ஒரு பக்கத்தில் எல்லோரும் கேட்பான்ல, கொடுத்து நிறைய கொடுத்து பழக்கம் கிடையாதுன்னா அடிக்கடி போகிறவன், அப்போ கொஞ்சம் போகிறவன், ஒரு இடவை போகிறவன், எழுத்தாரை பார்த்தவன் பார்த்தவன் படம் எல்லோரும் கொடுக்கணும்ல, ஊர் பிறகு பழம் ஏறணும்ல, ஊருக்கு பார்த்தவன் போகிறவன் எழுத்தாரை தென்படம் எல்லோரும் கேட்பான்ல, இதில் எப்படி செய்ய முடியும் அது? அவர் பேராது பிடிச்சி அப்படி காமிச்சாரோ என்னது காமிச்சாரோ எங்கள் ஜாதின்னு சொன்னாரோ எப்படி தெரியும், அப்படி செய்ய முடியாது இல்லையா? 100 கோடி கொடுக்க அந்த கணக்கில் எங்கள் ஸ்கேலில் கொடுக்குன்னா அது தவறாக நான் வாங்கி ஆர்கியூமெண்ட் இல்லையா, அது சொல்ல வரேன். சரி அதை பார்த்தா செஞ்சேன், ஊனமுட்டு செய்யலாம் செஞ்சால் வழி இல்லையா, ஊரே தீ அப்பா சமுதிரம் தீ இப்படி தெரியும், கள்ள குறித்து அப்பா சமுதிரம் போகிற வழியெலாம் தீ இப்படி தெரியும். அப்புறம் அது ரயாட் போலீஸாக வரணும், எல்லோரும் கேட்பான் போகிறான் பார்த்தா வந்தால் மாறியப்பேன் எல்லோரும் கேட்பான், அப்படி தானே ஆகும். என் பேராது வா எங்கேயும் அதையும் ஒப்பிட்டு அங்கே 100 கோடி கொடுக்க இந்த ஊரில் எங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டேங்கன்னா, காயூர் கடையில் 100 கடையில் வாங்கிக்கலாம், பழகுன ஒரு கடையில் வாங்கிக்கிறாமே, இத்தனை பழக கொஞ்ச நேரம் பழகுறாங்க, பழக விட்டுவிட இந்த மாதிரி கோக்கி போட ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒரு துன்பகரமாக எல்லோரும் பிடிச்சி மோசமாக இருக்காங்க, என்ன செய்ய சொல்கிறீங்க, சர்வவேல கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நம்ம ஆளை வச்சுட்டு குழந்தை செட்டில் ஆகிடலாமான்னு பார்க்க நீ கேட்க மாட்டேங்கிறீங்க. யார் என்னத்தை கொடுத்தாலும் எப்படி கம்பேர் 100 கோல்டு கம்பேர் பண்ணி அந்த ஸ்கேலில் எங்களுக்கு உதவி பண்ணுனா, எவ்வளோ டெக்னிக்காக கொண்டு போகிறாங்க பாருங்கள் ஊருக்காரங்க. அதனால் ஊன மட்டும் செய்கிறத செய்வான், அவன் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நம்ம செய்கிற செய்யத்தான் செய்யணும். ஊர் மக்கள் மோசத்தை காட்டி நம்ம செய்கிறத கட் பண்ண முடியாது, நம்ம செய்கிறது செய்யத்தான் செய்யணும்.